நாமளும் ஜென்ரேட்டரை உருவாக்கலாம். இதுக்கு சிடி, காப்பர் ஒயர், எல்இடி லைட்ஸ், வாஷர், மூடி, பசை தேவைப்படும். படத்தில் காமிச்சிருக்க போலவே அந்த மரத்துண்டில் பசை போட்டு சிடியை ஒட்டுங்க. அப்புறமா இன்னொரு சிடி எடுத்து படத்தில் காமிச்சிருக்க போலவே நாலு முனையில் பசை போட்டு நாலு நியூடைமியம் மேக்னெட்டை ஒட்டுங்க. அப்புறமா அந்த உருளை வடிவ பிளாஸ்டிக்கில் காப்பர் ஒயரை நல்லா சுற்றிக்கிட்டு வெளியே எடுத்து அதோட ரெண்டு முனைகள்லையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்க்கிறதுனால அதில் இருக்கிற இன்சுலேஷன் பவர் கம்மியாகும். அப்புறமா அந்த ரெண்டு முனைகள்லையும் எல்இடி லைட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் நாலு காப்பர் ஒயரோட எல்இடி லைட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மரத்துண்டில் இருக்கிற சிடியில் பசை போட்டு ஒட்டுங்க. அப்படி ஒட்டினதுக்கப்புறமா அதோட நடுவில் கொஞ்சம் பசை போட்டு பாபினை ஒட்டுங்க. இப்போ மேக்னெட் ஒட்டி இருக்க இன்னொரு சிடியில் அதோட மேல் பாகத்தில் பசை போட்டு அந்த மூடியை ஒட்டுங்க. இந்த சிடியோட அடிப்பக்கத்தில் திருப்பி கொஞ்சம் பசை போட்டு அந்த வாசரை ஒட்டுங்க. இந்த சிடியை கீழே இருக்க சிடிக்கு மேலே வச்சிருங்க. இப்போ சுற்றி விடுங்க. சிடி நல்லா சுற்றுறது தெரியும். இப்போ இந்த சிடிக்கு மேலே பசை போட்டு பக்கத்தில் இருக்க அந்த கலர் பேப்பரை ஒட்டுங்க. இப்போ சுற்றி பாருங்க. சிடி நல்லா சுற்றுறதுனால மேலே இருக்க கலர்லாம் மறைஞ்சு வெள்ளையாக இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ இதே செட்டப்பை இருட்டான ரூமில் வச்சு சுற்றலாமா? பாருங்க, லைட்டோட வெளிச்சம் நல்லாவே தெரியுது. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அந்த பேப்பரில் இருக்க கலரும் தெரியாமல் வெள்ளையாக இருக்கிறது இன்னும் தெளிவாகவே தெரியும். இது ஒரு வேடிக்கையான விளையாட்டு பொருள் தான். நீங்களும் இதை செஞ்சு ரசிச்சு பாருங்கள்.